இந்த ஐசேஜ் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு புலியை காட்டுவாங்க. அதோடைய பற்கள் அது முகத்தை விட பெருசாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்ம அந்த உயிரினத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினச்சி ஈஸியாக விட்டுருப்போம். பட் இந்த ஒரு உயிரினம் அந்த காலத்தில் உண்மையாகவே வாழ்ந்துருக்குங்க. வாங்க அதோடைய கதை என்னன்னு பார்த்துருவோம். உங்கள் வீட்டில் ஏதாவது இஎம்ஐயில் டைம் மிஷின் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை தூசி தட்டிட்டு ஏறி உக்காந்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ 1.8 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போக போகிறோம். இது இந்த உலகத்தோட ஐசேஜ் காலகட்டம். இந்த டைமில் தான் இந்த சேபர்டூத் பூனைகள் தோன்றியிருக்குன்ற மாதிரி நம்மக்கிட்ட கிடச்ச ஃபாசில்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். நான் சேபர்டூத் பூனைகள்னு சொல்கிறத கவனிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இது கேட் ஃபேமிலி கூட தான் க்ளோஸாக ரிலேட் ஆகுது. நிறைய பேர் சேபர்டூத் டைகர்ஸ்ன்னு சொல்கிறத கேட்டிருப்பீங்க. டைகர்ஸும் தியரட்டிக்கலி பார்த்தீங்கன்னா கேட் ஃபேமிலியில் தான் வரும். பட் வெறும் டைகர்ஸுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த சேபர்டூத் கிடையாது. ஸோ சேபர்டூத் ஜென்ரலான கேட் ஸ்பீஷீஸ்குள்ளே மட்டுமே வருமே தவிர புலி வகைக்குள்ளே ஒன்றா வராது. ஓகே, இப்போ அடுத்தது இதுங்களுடைய பேர் சேபர்டூத்தே கிடையாது. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து சேபர்டூத் டைகர்ஸ்னு ஜென்ரலி சொல்ல ஆரம்பிச்சு அதுவே ஒரு மெயின் நேம் மாதிரி மாறிடுச்சு. பட் உண்மையாகவே இது ஒரு பேர் சேபர்டூத் கிடையாது. இதுங்களுடைய உண்மையான பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேபர்டூத் தான் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பூனைகளுக்கு இருக்க மாதிரி முகத்தை விட பெருசாக எக்ஸ்ட்ரா லார்ஜான டீத் இருக்குல்ல, இந்த பற்களுடைய பேர் தான் சேபர்டூத். காலங்காலமாக மில்லியன்ஸ் ஆஃப் வருஷங்களாக பல உயிரினங்களுக்கு இந்த சேபர்டூத் பற்கள் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். முதல் முதல்ல மனுஷங்க கண்டுபிடிச்ச உயிரினம், அந்த சேபர்டூத் பற்கள் வச்ச உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தியரோஜூடன்ஸ்னு சொல்லப்படுற ஒரு மேமல். இது பெர்மியன் பீரியடில் வாழ்ந்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மேமல் வந்து ஒரு மாமிச உண்ணியே கிடையாது, இது ஒரு ஹெர்பியோரஸ். வெறும் செடிகளை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்கிற ஒரு உயிரினத்திற்கு எதுக்கு இப்படி ஒரு சேபர்டூத் பற்கள் இருந்திருக்கும்னு சயின்டிஸ்ட் காலங்காலமாக டிபேட் பண்ணுறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், அது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் டாபிக். பட் என்னவோ, பட் இந்த மாதிரி சேபர்டூத் பற்கள் வச்ச நிறைய உயிரினங்கள் வாழ்ந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் சில சேமன் மீன்களுக்கு இந்த சேபர்டூத் பற்கள் இருந்திருக்கு. இதுங்க பேர் சேபர்டூத் ஃபிஷ்னே சொல்லப்படுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், சேபர்டூத்னு சொல்லப்படுறது வெறும் இந்த பூனைகளை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணாது, பல உயிரினங்கள் இந்த சேபர்டூத்தோடு இருந்திருக்கு. ஓகே, பேசிக்ஸ்லாம் டோட்டலாக பார்த்தாச்சு. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சேபர்டூத் கேட்ஸோடைய உண்மையான பேர் ஸ்மைலடான்ஸ். வீடியோ ஆரம்பித்து 2 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு, இப்போ தான் பேரே சொல்கிறோம். ஓகே, வெல்கம் சேனலுக்கு, வெல்கம். இந்த ஸ்மைலடான்ஸோட நேமோடைய மீனிங் வந்து 2-edged நைஃப், 2 முனை வச்ச கத்தி அப்படின்றதான் அதோடைய பேரோட மீனிங். அது எப்படியோ ஸ்மைலடான்னு வச்சுருக்காங்க. சரி, இந்த ஸ்மைலடானுக்கு கீழே 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் சைஸஸில், டிஃப்ரெண்ட் வெயிட்டில், வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்துருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம ஊர்லேயே புலிகளில் நிறைய வகை இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்மைலடானில் 3 வகைகள் இருந்திருக்கு. மனுஷங்களுக்கு கிடச்சிருக்க ஃபாசில்ஸ் படி இந்த ஸ்மைலடான்ஸ் மோஸ்ட்டாக நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவில் தான் வாழ்ந்துருக்கு. ஜென்ரலைஸ்டாக பார்க்கும்போது இந்த ஸ்மைலடான்ஸ் 5 feet லென்த்லேயும் 200 kg வரைக்கும் வெயிட்லேயும் இருந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடிலாம் இந்த ஸ்மைலடான்ஸ் டெசர்ட் ரீஜன்ஸை சேர்ந்த கிராஸ் லேண்ட்ஸில் தான் வாழ்ந்து வேட்டையாடி இருக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ கிடச்சிருக்க ரீசன்ட் ஸ்டடீஸ்லேருந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்மைலடான்ஸ் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸை சேர்ந்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது காடுகள் நடுவில் இருக்க மரம் செடி கொடிக்குள்ளெல்லாம் பதுங்கி இருந்து இதோடைய உணவை வேட்டையாடி சாப்பிட்ட ஒரு உயிரினமாக இருந்திருக்கும்னு தான் சொல்லப்படுது. ரொம்பவே ஃபன்னியான விஷயம் என்னென்னா, இந்த சேபர்டூத் பூனைகளுடைய பற்கள், எந்த பற்கள் வந்து இதுங்களை ரொம்ப ஃபேமஸ் ஆகுதோ அதே சேபர்டூத் பற்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு பயங்கரம்லாம் இல்லை போலங்க. இது ரொம்பவே வீக்கான பற்கள், இது வந்து ரொம்ப சீக்கிரமாக உடையிற தன்மை உள்ள பற்கள் தான் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. நம்மகிட்ட கிடச்சிருக்க நிறைய ஃபாசில்ஸில் மோஸ்ட் ஆஃப் த பல்லுங்கள் உடஞ்சோ இல்லை உடையிற நிலமையில தான் இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் ஸ்மைல்டான் வேட்டையாடிட்டு இருந்த பெரிய பெரிய உயிரினங்களுடைய ஸ்கின்னும் ஃபரும் ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ இந்த பற்களை வச்சு அதுங்களை வேட்டையாட முயற்சி பண்ணிச்சுன்னா இதுங்களுடைய பற்கள் உடையறதுக்கான சான்சஸ் தான் மோஸ்ட்லி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுங்களுடைய பற்கள் ஏதாவது ஒரு சண்டையில் உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இதுங்க சர்வை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால இதுங்க வந்து இன்றைக்கி இருக்க சிங்கமோ புலியோ வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடாமல் கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட் முறையில் வேட்டையாடிக்கின்ற மாதிரி தான் சயின்டிஸ்ட் தியரட்டிக்கலி சொல்கிறாங்க. அந்த டைம் பீரியடில் ஆஃப்ரிக்கன் லயன்ஸ், அதாவது இன்றைக்கி இருக்க லயன்ஸோடைய மூதாதீர்லாம் வாழ்ந்துருக்குங்க. இன்றைக்கி இருக்க லயன்ஸ் எப்படி வேட்டையாடுதோ அதுங்க அப்படி தான் வேட்டையாடிருக்கு. அதாவது ஒரு ப்ரேவை வந்து வேகமாக போய் கடிக்க ட்ரை பண்ணி அதுங்களுடைய பைட் ஃபோர்ஸை வச்சு கொன்று சாப்பிட்றதா லயன்ஸோடைய வேட்டை திறன். பட் இந்த சேபர்டூத் பற்கள் இவ்வளோ வீக்காக இருக்கிறதுனால இதுங்களால் இதை பண்ண முடியாது. பட் இந்த வீக்கான பற்களுக்கு காம்பன்சேட் பண்ணுற வகையில் இந்த ஸ்மைலடான்ஸோடைய லெக் மசில்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோடைய 2 முன்னங்கால்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை வச்சு தான் இது பெரும்பான்மையான தடவை வேட்டையாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மைலடான்ஸ் ரொம்ப பெருசான உள்ளி மேமட்ஸ், உள்ளி ரைனோஸ் மாதிரி உயிரினங்களை தான் வேட்டையாடி இருக்கு. ஸோ இது வந்து பதுங்கி இருந்த அந்த உயிரினங்கள் மேலே பாஞ்சு இதோடைய ஸ்ட்ராங்கான கால்களை வச்சு அதை கீழே முதல்ல தள்ளிடும். ஸோ அப்படி கீழே வெளிற அந்த பெரிய உயிரினங்கள் மேலே ஏறி இதுங்களுடைய சேபர்டூத் பற்களை வச்சு
அதுங்களுடைய கழுத்திலேயோ இல்லை வயிற்றுலையோ குத்திருக்குங்க. அப்படி குத்தினதுலேயே மோஸ்ட்லி அந்த உயிரினங்கள் இறந்துடும். அப்படி இறக்கலைன்னா இவ்வளோ பெரிய பற்கள் குத்தினதுனால ரத்த இழப்பு ஏற்படும், அதில் சீக்கிரமாக அதுங்க செத்துரும். அதுக்கப்புறம் அதுங்களை இந்த ஸ்மைல்டான் சாப்பிட்ருக்கு. இதுங்க வேட்டை முறை இப்படி தான் இருந்திருக்குன்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் தி சயின்டிஸ்ட் ஒத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் சில சயின்டிஸ்டில் அதுங்க ஸ்கேவெஞ்சர் அனிமல்ஸாக இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே செத்து போன உயிரினங்கள்லாம் தேடி இதுங்க ஸ்ட்ராங்கான கால்கள் வச்சு அதுங்களோட திக்கான ஸ்கின் எல்லாம் கிழிச்சு அதுக்கப்புறம் சாஃப்ட் டிஷ்யூஸாக இந்த பெரிய பற்களை வச்சு சாப்பிட்ருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனிவே இதுங்களுடைய வேட்டை முறை இது மாதிரி தான் இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய பற்களை யூஸ் பண்ணி இது வேட்டை ஆடலன்றது மட்டும் நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இவ்வளோ பெரிய சேபர் டூத் பற்களை வச்சுட்டு இருக்க ஸ்மைலடனுடைய பைட் ஃபோர்ஸ் இன்றைக்கி இருக்க ஒரு சிங்கம் புலியோட பைட் ஃபோர்ஸை விடவே கம்மி தான்றதே ரொம்ப வியப்பாக இருக்குங்க. இந்த ஸ்மைலடான்ஸ்லாம் இன்றைக்கி இருக்க சிங்கங்கள் மாதிரி குரூப்பாக வாழ்ந்து வேட்டையாற உயிரினங்களாக இருந்திருக்கும் தான் மெஜாரிட்டி ஆஃப் த சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த உயிரினம் எப்படி இருந்திருக்கும், எப்படி வேட்டையாடி இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது இது எப்படி அழிஞ்சிருக்கும் தான் பார்க்க போகிறோம். இதுங்க எக்ஸ்டென்ட் ஆனதுக்கு 2-3 ரீசன்ஸ் இருந்திருக்கலான்ற மாதிரி தான் மோஸ்ட் பீப்புள் நம்புகிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரினங்கள் இந்த ஸ்மைலடான்ஸ் ஐசேஜ் பீரியடில் தான் தோன்றி வாழ ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ இந்த ஐசேஜ் பீரியடோட முடிவில் இந்த உலகத்துடைய டெம்பரேச்சர் 10 டிகிரி வரைக்குமே ஃப்ளக்சுவேட் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சர் சடனாக சேஞ்ச் ஆனும்போது இந்த ஸ்மைலடான்ஸால் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக முடியலன்றது ஒரு ரீசன். ரெண்டாவதாக சொல்லப்பட்ட ரீசன் மனுஷங்க. ஆமாம், மனுஷங்களோட ஏர்லி ஆன்சிஸ்டர்ஸும் ஸ்மைலடான்ஸும் ஒன்றா சில வருஷங்களுக்கு வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் இருந்த மனுஷங்க, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஹோமோசேபியன்ஸ், இந்த சேபர்டூத் பூனைகளை வேட்டையாடிருக்காங்க. எதுக்காக வேட்டையாடிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி அதோடைய டீத்துக்காக, ஃபர்னுக்காக, அப்புறம் ஆப்வியஸாக மீட்டுக்காக. ஸோ இந்த ரீசன்ஸுக்காக வேட்டையாடப்பட்டு இதோடைய பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சேபர்டூத் பூனைகளை மனுஷங்க வேட்டையாடிருக்காங்க, பட் ரொம்ப அதோடைய பாப்புலேஷன் அழிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, மனுஷனுடைய மூதாதையர்கள் இந்த உள்ளி மேமச் உள்ளி ரைனோஸ் எல்லாம் ரொம்பவே வேட்டையாடிருக்காங்க. அதுங்களுடைய பாப்புலேஷன் அழிக்கிறதுக்கான காரணமே மனுஷங்க தான் மெஜாரிட்டி. மனுஷங்க வேட்டையாடின பெரிய பெரிய உயிரினங்களை சாப்பிட்டு தான் இந்த ஸ்மைலடான்ஸ்லாம் வாழ்ந்துருக்கு. ஸோ இந்த ஹோமோசேபியன்ஸ் டைரெக்டாக ஸ்மைலடான்ஸோடைய உணவுலேயே கை வச்சிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஒரு பக்கம், அதுக்கு அடாப்ட் ஆக முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்குங்க. ஒரு சைடில் இதுங்களே வேட்டையாடப்பட்டிருக்குங்க. ஸோ இது வேட்டை மட்டும் இல்லாமல் அந்த டைம் பீரியடே ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியட் ஐசேஜ் முடியும் போது. ஸோ மனுஷங்க வேட்டையாடினது இல்லாமல் நிறைய உயிரினங்கள் தானாகவே சர்வை பண்ண முடியாமல் எக்ஸ்டென்ட் ஆகி மற்ற உயிரினங்களுடைய சைஸ்லாம் ரொம்பவே கம்மியாகி சர்வைவலுக்காக மாறிச்சுங்க. ஸோ இது எல்லாத்தோடைய கம்பைன்ட் ரீசன் தான் இந்த ஸ்மைலடான்ஸோட எக்ஸ்டென்ஷனுக்கான காரணம்ன்ற மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நம்புகிற விஷயங்கள். ஸோ பேசிக்காக பரிணாமத்தின் வழியாக சேபர் டூத் பற்கள் கொடுக்கப்பட்ட இந்த ஸ்மைலடான்ஸ் சில மில்லியன் வருஷங்களுக்கு இந்த உலகத்தில் ஏபெக்ஸ் பிரிடேட்டர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து கடைசியில் 10-12,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உயிரினம் உலகத்துலேருந்து அழிஞ்சிருக்கு. என்னதான் இது அழிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி தேதியில் இந்த ஸ்மைலடான்ஸ்லாம் இருந்திருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுதில்ல. பட் இப்படி இருந்திருந்தால் அது சர்வைவ் ஆகியிருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய க்வெஸ்டின் மார்க் தான். சர்வைவ் ஆகியிருக்க சான்சஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட இது அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஏன்னா அன்றைக்கி தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க உயிரினங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி, சர்வைவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி எவால்வ் ஆகி தான் வாழ்ந்துட்டுருக்குங்க. இந்த ஸ்மைலடான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ரீஜனில் வாழணும்னா இன்றைக்கி இருக்க ஜாகுவர்ஸ்க்கு டைரக்ட் காம்படிஷனாக வரும். ஜாகுவர்ஸ் ஃபாரஸ்ட்டில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எவால்வ் ஒரு உயிரினம். இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து அப்பயே அழிஞ்சு போன ஒரு ஸ்மைலடானை திடீர்னு கொண்டு வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் விட்டோன்னா அது வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம், இம்பாசிபிள் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி காலங்காலமாக எவால்வ் ஆனால் மட்டும்தான் அதால் இன்றைக்கி சர்வைவ் ஆகியிருக்க முடியும். எது எப்படியோ இன்றைக்கி தேதியில் ஸ்மைலடான்ஸ் இல்லை, வரத்துக்கும் சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு.